வணக்கம் மறுபடியும் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். நான் உங்கள் கேஎல்ஐ கலாய். ஓகே, ஸோ இந்த சேனலில் நீங்கள் வந்து இது வரைக்கும் எங்களோட ஃபேமிலி வீலாக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் போய் ஃபுட் ரிவ்யூ கொடுத்துருப்போம், ப்ளஸ் எங்கள் குழந்தைங்களோட அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாரம் புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அதுக்கு அந்த விஷயத்துக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இந்த எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு நான் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குறேன். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்களா? ஸோ நம்மலாம் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய மோரல் ஸ்டோரிஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட நிறைய ஸ்டோரி சொல்லணும். ஸ்டோரி ஸ்டோரி சொன்னால் தான் அவங்களுக்கு இமேஜினேஷன் பவர் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வர்றதுக்கெலாம் இந்த கதை சொல்கிறது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயத்த நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த கதை சொல்கிறது முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அப்புறம் அது இல்லாமல் இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் குழந்தைங்களுக்கு இருக்குது. அதுக்கு இல்லாமல் நம்மளோட பாண்டிங் ரொம்ப குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே போகணும்னா ஒரு கதை சொல்லி குழந்தைங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம தான் கொடுத்தாக்கணும். ப்ளஸ் வந்து இப்போ நம்மளுக்கு முக்கால்வாசி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்கா வடை சுட்டு ஆயா பாட்டி வடை சுடுற கதை, காக்கா எடுத்துகிட்டு போகிற கதை, அப்புறம் காக்கா பாட்டிலில் தண்ணி போட்டு இது பண்ணுற கதை, இதை தவிர நிறைய மொரல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னால் தான் குழந்தைங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் வளரும். ஸோ அதுக்காக நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கதை சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த கதையெல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கான கதையை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரியாவோ இல்லை நார்மல் ப்ளே பண்ணும்போதோ அதெல்லாம் சொல்லுங்கள். சொன்னிங்கன்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள ஒரு ஒரு பிரிட்ஜ் கொஞ்சம் நிறைய ஒன்றும் பாண்ட் கொஞ்சம் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தோட நான் பதிவு பண்ணி இந்த விஷயத்தோட நான் வந்து இப்போ எங்கள் குழந்தைங்க எப்படி கதை சொல்கிறதுன்றதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டுறேன். சரி வாங்க வீடியோ கதைக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா குழந்தைங்க வச்சு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த குழந்தை இன்றைக்கி என்ன ஸ்டோரி நாங்கள் எடுக்க போகிறோம்னா ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் லயன். ஓகே, கதை சொல்லலாமா? கதைக்கு நீங்க ரெடியா? ரெடி சொல்லுங்க. ரெடியா? ரெடி இல்லையா? ரெடி. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன, இது என்னது, இது என்னது பேர் என்னம்மா? லயனா? ஸோ லயன் வந்து ஒரு காட்டுக்குள்ள அங்கே பாரு, இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு லயன் இருந்துச்சான். இந்த லயன் எப்படி கத்தும்? அது கத்தும் பார்த்துருக்கேன். அந்த லயன் வாங்கிருக்குமோ இப்படி பண்ணலாம். அது ஃபிஷ்ஷா? சரி ஓகே. இந்த லயன் நான் பச்சு இங்கே இருந்து தான் லயன் பார்த்தா எதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இந்த ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் தெரியுமா? என்னது இது? அப்புறம் இது இது எலிஃபேன்ட். ஓகேவா? இது மாதிரி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து லயன் என்ன தரம் பண்ணுச்சு இது பாரு. ஆ கவு தான், கவு தான் இப்போ. ஆ மூணு கவு. ஓகேவா? டூ கவு இருக்கு. சரி, இந்த லைன் அத்தரவை பண்ணிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு இதெல்லாம் அடிச்சு சாப்பிடணும், வேட்டையாடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்துச்சான். ஓகேவா? ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சு இந்த லயனு வந்து வேட்டையாட பார்த்துச்சு பாரு, நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து அடிச்சு துரத்திட்டாங்க. ஏ அடிச்சு 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 இப்படி துரத்திட்டாங்க. லைன் வெளியே போயிடுச்சு, அதால வேட்டையே ஆட முடியல. அப்புறம் லைனை பண்ணிச்சு தெரியுமா? திங்க் பண்ணிச்சு. ஓகே, நம்ம வந்து இது நாலு பேரையும் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? நாலு பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிதா? பிரித்து என்ன பண்ணிச்சு? சொல்லிச்சு இது மாதிரி ஒவ்வொரு ரெண்டு பேர் கோழி முடிச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக வந்துட்டாங்க. இங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு பட்ட இங்கே வச்சு அமைச்சுறாங்க பாரு. ஆ சரி சரி, அங்கே வச்சுரா அங்கே வச்சுரா. ஓகே ஓகே சரி. ஓகே, இது மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்களா? ஆ சரி, பரவாயில்ல, விழுட்டோம் இங்கேயே விட்டு விழுட்டோம், இங்கே எல்லாமே வந்துருட்டோம். நாலு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்புறம் என்ன திரும்ப மச்சு லயனு? சரி நீ பாரு, ஊந்துச்சா? சரி விழுட்டோம். லயன் நேரம் மச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு த்ரீடாக போயிட்டு இது மாதிரி போயிட்டு தனித்தனியாக போயிட்டு லயன் கொடுத்து சரி வேட்டா நீ போய் பண்ணு பார்ப்போம். ஆ சரி, அப்படி கடிச்சு இது கச்சி கச்சி சாப்பிடுச்சு. அப்புறம் ஜிராஃபி சேர்த்து போச்சு. ஜிராஃபி போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிச்சு திரும்ப? இங்கே பாரு, இங்கே பாரு. அப்புறம் என்ன திரும்ப கவு, அடுத்த ஒரு கவு இருந்துச்சா? இந்த கவு போய் கொண்டு அடிச்சு சாப்பிட்டு இதையும் சாப்பிடுச்சு. அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு கவ்வா எலிஃபேண்ட்டும். ஸோ அதனால என்னாச்சு தெரியுமா? நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் அடிச்சு ஜாலியாக சாப்பிட்டு எல்லாமே செத்து போச்சு. ஓகேவா? எல்லாமே சேர்த்து போச்சா? லயன் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு? ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு புரியுது? எப்பவுமே ஒன்றா இருக்கணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுதான் இந்த ஸ்டோரி. இது சொல்கிறது தான் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைகளே எப்பவுமே ஒன்றா இருங்க, ஒன்றா இருந்தால் யாராலும் என்ன
பழமொழியை கேட்ட மாதிரி கூடி வந்தால் கூடி நன்மைன்ற மாதிரி எப்பவுமே சேர்ந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்து சண்டை போடாம இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த கெடுதலும் வராது. ஓகேவா? முத்தா விடுங்க.